அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமியை தலைமையேற்க வேண்டும். இனி மேலும் 9 பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்கியிருக்கலாம். கோபாலகிருஷ்ணன், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலாஜி வணக்கம். அதாவது அதிமுகவை தலைமையேற்று நடத்த வேண்டும், அதுக்கு ஒற்றை தலைமைதான் வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்த அன்றிலிருந்தே எடப்பாடி கே பழனிசாமி தான் இந்த அதிமுகவுக்கு ஒற்றை தலைமையாக, அதுவும் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை அதிமுக தொண்டர்கள் மட்டுமின்றி அனைத்து அதிமுக நிர்வாகிகளிடையே எழுந்தது. அதிலிருந்தே அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த பொதுக்குழு உறுப்பினர்களின் ஆதரவு என்பது எடப்பாடி கே பழனிசாமிக்கு தொடர்ந்து இருந்த வண்ணமே இருந்தது. 23 தேதி நடைபெற்று முடிந்த இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கூட 2160 அதிகமான பொதுக்குழு உறுப்பினர்களின் ஆதரவு எடப்பாடி கே பழனிசாமிக்கு இருப்பதாக முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் பொதுக்குழுவிலே அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அது மட்டுமல்லாமல் இவ்வளவு பொதுக்குழு உறுப்பினர்களின் ஆதரவும் எடப்பாடி கே பழனிசாமி தான் அதிமுகவுக்கு ஒற்றை தலைமை ஏற்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் அன்றிலிருந்து படிப்படியாக பொதுக்குழு உறுப்பினர்கள் தொடர்ந்து எடப்பாடி கே பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று நேற்று இரவு வரை 2432 பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இன்று காலையில் சென்னை பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்களது இல்லத்துக்கு பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த மேலும் 9 பொதுக்குழு நிர்வாகிகள் தற்போது இங்கே அவரை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த பெரம்பலூர் ஒன்றியத்தின் கழக செயலாளர் செல்வகுமார், வேப்பந்தட்டை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ரவிச்சந்திரன், அதே போன்று வேப்பூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் செல்வமணி, அதே போன்று செந்துறை வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சந்திரஹாசன், பெரம்பலூர் நகர கழக செயலாளர் ராஜபூபதி, அதே போன்று குரும்பலூர் பேரூர் கழக செயலாளர் செந்தில்குமார், அதே போன்று அரும்பலூர் பேரூர் கழக செயலாளர் மற்றும் பூலாம்பாடி பேரூர் கழக செயலாளர் கண்ணன், அதே போன்று லப்பங்குடிக்காடு பேரூர் கழக செயலாளர் ஜாஃபர் அலி உள்ளிட்ட 9 பேர் தற்போது எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து தங்களது ஆதரவு உங்களுக்கு தான், நீங்கள் தான் அதிமுகவுக்கு தலைமையேற்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் தற்போது எடப்பாடி கே பழனிசாமி அவர்களது வீட்டு முன் காத்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் அதிமுகவை வழிநடத்த நீங்கள் தான் சரியான தலைவர் என்ற ஒற்றை கோரிக்கையோடு முழக்கங்களோடு தற்போது அவர்கள் பூங்கோத்தோடு காத்திருக்கின்றனர். இன்னும் சில மணி துளிகளில் அவரை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவிக்க இருக்கிறார்கள் பாலாஜி. இதனையடுத்து அதிமுகவில் இருக்கக்கூடிய மொத்த பொதுக்குழு உறுப்பினர்களின் எடப்பாடி கே பழனிசாமிக்கு 2441 பொதுக்குழு உறுப்பினர்களின் ஆதரவு கிடைத்திருக்கிறது என்றே பார்க்கலாம் பாலாஜி. கோபாலகிருஷ்ணன், நேற்று வரைக்குமே 2432 பேர் பொதுக்குழு உறுப்பினர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் நிலையில் இன்று 2441 பேர் அவருக்கு ஆதரவு தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள். மேலும் தொடர்பான முழு விவரங்களை விரிவாக பதிவு செய்யலாம். நிச்சயமா பாலாஜி, அதாவது அதிமுகவுக்கு ஒற்றை தலைமை வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்த நிலையில் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் மட்டுமின்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருந்தும் பொதுக்குழு உறுப்பினர்கள் தொடர்ந்து எடப்பாடி கே பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்ததை நாம் அன்றைய பொதுக்குழு நடந்த அன்றையே பார்த்தோம். அது அந்த நிலையில்தான் தற்போது வரை பெரும்பாலான மீதம் இருக்கக்கூடிய பெரும்பாலான பொதுக்குழு உறுப்பினர்களும் எடப்பாடி கே பழனிசாமி தான் அதிமுகவுக்கு ஒற்றை தலைமை வேண்டும் என்ற கோரிக்கையோடு இருக்கிறார்கள். ஏனென்றால் அதிமுக தான் இல்லாவிட்டாலும் தனக்கு பிறகு 100 செழித்தோங்க வேண்டிய ஒரு கட்சி அப்படின்றது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டப்பேரவையில் தெரிவித்ததை தொடர்ந்து அந்த பலம், ஜெயலலிதாவுக்கு இருந்த பலம், அதற்கு அடுத்தபடியாக எடப்பாடி கே பழனிசாமிக்கு தான் அந்த ஆளுமை திறன் இருக்கிறது. ஏனென்றால் நடந்து முடிந்த கடந்த 4.5 ஆட்சி காலத்தை அப்போதைய முதலமைச்சராக இருந்து சட்டமன்றத்தை வழிநடத்துவது மட்டுமல்லாமல் ஆட்சியையும் சிறப்பாக 4.5 மேலாக வழிநடத்தி சென்றார். அந்த ஆளுமையை பார்த்துதான் தற்போது அதிமுகவில் தொண்டர்கள் முதல் நிர்வாகிகள் வரை அனைவருமே அதிமுகவுக்கு எடப்பாடி கே பழனிசாமி தான் ஒற்றை தலைமை ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இருக்கிறார்கள். படிப்படியாக அந்த மேலும் மீதமுள்ள பொதுக்குழு உறுப்பினர்களும் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை வெளிப்படுத்துவார்கள் என்றே அதிமுக தொண்டர்களிடையே கருத்து நிலவுகிறது பாலாஜி. கோபாலகிருஷ்ணன், தற்போது ஜூலை 11 பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் இருக்கும் நிலையில் தற்போது பொதுக்குழு உறுப்பினர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? அது மட்டும் இல்லாமல் தொண்டர்களின் மனநிலை எப்படி இருக்கு கோபாலகிருஷ்ணன்? பாலாஜி, அந்த 23 பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெற்று முடிந்து அதற்கு மறுநாள் அதிமுகவுக்கு இனி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்கள் என்ற பதவி இல்லை. அந்த பதவி காலாவதி ஆகிவிட்டதாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து அதிமுகவுக்கு இனி தலைமை கழக செயலாளர் மற்றும் பொருளாளர் மட்டுமே என்றுதான் அறிவித்திருந்தார். அந்த நிலையில்தான் தலைமை கழக
நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் நேற்று ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அதிமுகவின் தலைமை கழக செயலாளராக அறிவிக்கப்பட்ட எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில்தான் அந்த கூட்டமும் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட 74 தலைமை கழக நிர்வாகிகளும், அது மட்டுமல்லாமல் அலுவலகத்துக்கு வந்திருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்களும், அதிமுகவுக்கு தலைமை என்றால் அது எடப்பாடி கே பழனிசாமி தான், அதிமுகவை தலைமையேற்று வழிநடத்தக்கூடிய ஆளுமையும் திறமையும், தொண்டர்களை அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பு உணர்வும் எடப்பாடி கே பழனிசாமிக்கு மட்டுமே இருப்பதாகவே தொண்டர்கள் அனைவருமே கருத்து தெரிவித்திருந்தனர். அது மட்டுமல்லாமல் ஒற்றை தலைமை வேண்டும் என்ற பொதுவான கருத்து இல்லாமல் அந்த ஒற்றை தலைமையாக எடப்பாடி கே பழனிசாமி மட்டுமே இருக்க வேண்டும் என்ற கருத்து ஒட்டுமொத்த தொண்டர்களிடையே பார்க்க முடிகிறது. இங்கே தற்போது வந்திருக்கக்கூடிய இந்த 9 பொதுக்குழு உறுப்பினர்களும் கூட அதையேத்தான் வலியுறுத்துகிறார்கள். மேலும் உள்ள மீதமுள்ள அந்த மற்ற பொதுக்குழு உறுப்பினர்களும் விரைவில் எடப்பாடி கே பழனிசாமிக்கு அவர்களது ஆதரவை தெரிவிப்பார்கள். 11ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய அந்த பொதுக்குழுவில் பொதுச் செயலாளராக எடப்பாடி கே பழனிசாமி நிச்சயம் தேர்வாவார் என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். பாலாஜி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. கோபாலகிருஷ்ணன்.